கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா உளுந்து போண்டா வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 200 கிராம் உளுந்து வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன். இப்போ அதை வந்து அலசி எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்க்க வேணாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இனி இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விடணும். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே மாவோடு நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி போட்டோன்னே கரைஞ்சிரும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போண்டா உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. வேகணும், அது வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துருங்க. மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து கரைஞ்சிரும். இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அதை எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் மிலா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.